மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள், வருகின்ற 18ஆம் தேதி மாலை கோவைக்கு வருகை தர உள்ளார்கள். 19 காலை 9:30 மணிக்கு வஉசி மைதானத்தில் ஓயா உழைப்பின் ஓராண்டு சாதனைகள் குறித்த புகைப்பட கண்காட்சி, பொருணை அருங்காட்சியகம் உள்ளிட்ட அந்த கண்காட்சிகளை பொதுமக்களுக்கு திறந்து வைக்கின்றார்கள். அதற்கு பிறகு 10 மணி அளவு ரெசிடென்சி ஹோட்டலில் வந்து தொழில் முனைவோர் சம்பந்தப்பட்ட கலந்துரையாடல் அந்த நிகழ்வுகளை மாண்பு முதலமைச்சர்கள் பங்கு பெற்று அவர்களுக்குண்டான கோரிக்கைகளை கேட்டறிகின்றார்கள். இந்த 2 நிகழ்ச்சிகள் கோவை மாவட்டத்தில் நடைபெறுகின்றன. மாண்பு முதலமைச்சருடைய வருகையொட்டி 10 இடங்களில் மிக பிரம்மாண்டமான வரவேற்புகள், மாண்பு முதலமைச்சரை வரவேற்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த ஓராண்டில் கோவை மாவட்டத்திற்கு செய்த சாதனைகள் உள்ளிட்ட பல்வேறு சாதனைகளை மாண்பு முதலமைச்சர்கள் கோவை மாவட்டத்திற்கு வழங்கியிருக்கின்றார்கள். அதனுடைய கண்காட்சியாக இங்கே வஉசி மைதானத்தில் அதற்கான பணிகள் இப்பொழுது தொடங்கப்பட்டிருக்கின்றன. நாளை மாலைக்குள் இந்த பணிகள் நிறைவு செய்ய இருக்கின்றார்கள். அதற்கான சிறப்பான ஏற்பாடுகளை அதுக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில் ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 10 நாட்கள் நடக்குது. பொதுமக்களுக்கான அனுமதிகள் இருக்குது. பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் அந்த இதில் பங்கு பெற இருக்கின்றார்கள். பொதுமக்களும் 10 நாட்கள் வந்து யார் வேணாலும் வந்து பார்க்கலாம். அதற்கான ஏற்பாடுகள் தான் செய்யப்பட்டிருக்கு. ஓகே.